அனைவருக்கும் வணக்கம். நான் விதுசன். நான் விதுசன். இன்னைக்கு நான் எங்க நிக்கணும் பாத்தீங்கன்னா, வளவ போல வந்துட்டு எங்க வீட்டை நிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், ஓ மணிப்புட்டு தான் வந்துட்டு பிடிச்சேன்னு சொல்லி பார்க்க போறோம். இங்கே வந்துட்டு மணிப்புட்டு இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது செய்யணும்னு சொல்லி. அப்போ இந்த மணிப்புட்டை செய்யறாக்காண்டி தான் வந்துட்டு இந்த கேட்ச் பண்ணிக்கிறேன். மணிப்புட்டு வித்தியாசமா இருக்குமா, நல்லா இருக்கும், குழல் குழல் மாதிரி. ஓ அதான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ நான் வந்துட்டு அக்காவோட கடைக்கு போ, அக்கா வரட்டுமா போக போகிறேன். இப்போ அம்மாவும் அம்மாவும் தான் செய்ய போயிடுறேன். அம்மாவும் அம்மாவும் தம்பியும் தான் செய்ய போயிடுறோம். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேருக்கு பெல் பண்ண கொடுங்க. சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ அவங்க நாங்கள் அந்த மணிப்புட்டை பிடிச்சேன் சொல்லி பார்ப்போம், பார்க்கலாம். மணிப்புட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம்பா. இது அரிசி மாவுலேயும் செய்யலாம், வெள்ளி அரிசி மாவுலேயும் செய்யலாம், சிவத்தரிசி மாவுலேயும் செய்யலாம். நான் சிவத்தரிசி மாவு ஒரு சுண்டும் கொஞ்சம் உளுத்தம்மாவும் போட போகிறேன். நல்லா இருக்குமா நீ அம்மா? உளுத்தம்மா போட்டேன் வச்சேன், அப்படியே போடும். போட்டுட்டு உப்பு சட்டு போடுவோம். இனிப்பு எப்போ நல்லா இருக்குமல்லோ. கத்து வந்து தைரப்படி மட்டும் இதுக்கு கொஞ்சம் சீனி போடுவோம், அப்போ தண்ணி நிற்கும். சுடுதண்ணி தரம்மா, நான் சுடுதண்ணி விட்டு நல்லா குழைப்பேன். இப்படி எடுத்து நாங்கள் உருட்டி உருட்டி போட்டுட்டு மணிப்புட்டு குரு அம்மா பார்த்து உருட்டுல உருட்டி உருட்டி போடுவோம், போட்டுட்டு பார்ப்போம். இப்படித்தான் தம்மணி புட்டு விசனை பிடிச்ச மணி புட்டு கலப்போம். கனக போட கூடாது, கொஞ்சமா போடுவோம். விசன் இல்லை தான் கத்துவான் சீனி காணாதுண்டு, அப்ப விசன் இல்லை தானே, நாங்க கொஞ்சமா போடுவோம். இதுக்கு முதல்ல தேங்காய் பூவை போடுவோம். என்ன போட்டுட்டு இதுகளையும் எடுத்து போடுவோம். ஒன்றொன்னா போட்டா கடைசி ஒரு வீடியோ தான் ஆளுங்க பாப்பேன் தெரியுமா. உங்க போடுற கட்டுக்கணும் பாப்போம். சொல்லி நம்ம சத்தம் போடக்கூடாதுமா. பாவன்தான் என்ன செய்வோம். வந்துட்டேன் அண்ணா வந்துட்டேன்.
ஓகே இப்போ நானும் வந்துட்டு வந்தாச்சு இது இப்போ நானும் வந்து போயாச்சு தெரியாது வாழையில நான் போட போறேன் மணி தானே நல்லா கிடைச்சி வாழைப்பழம் இப்ப என்ன செய்ய போறீங்க போட போறேன் என்ன போட போறீங்களே ஓகே என்ன முறுக்கா வந்துட்டு சரி கொஞ்சம் கணக்கை கடை இருக்குதேன் நிறைய உருட்டிட்டு நம்ம இப்போ பானை பாங்க சின்ன கடை சின்ன பானை தான் நான் கணக்கை வைக்கணும் இப்போ சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா இருக்கு வேணும் நம்ம இந்த உருண்டை மீது போட்டு நீங்களே சீனி டேஸ்டாக கடை இருக்குமே தேங்காய் போட்டுது ஆமாம் உங்களை கொக்கை சத்து காட்டுங்க இது அம்மம்மா தயாரிச்சு கார்த்து இங்கே வரங்க கொக்கை சத்து என்ன சத்து பண்ணி சத்து அதை எடுத்து கீழே கொட்டலாம் இறக்கி மீன் பட்டுறாக்க என்ன சுடுவது சுடுதே நம்ம சும்மா சொல்றீங்க சுடுதண்டு எப்போயும் போய் சுடுதண்டா அந்த பாருங்க அம்மாவால எனக்கே கத்தி கொண்டு இருப்பா மீன் வைக்கிறாங்க இது விடிஞ்சு போச்சு ஓகே இப்போ வந்துட்டு வாழைப்பழம் வேணுக்கா தம்பி போயிட்டான் தம்பி வாழைப்பழம் பண்ணிட்டு வராடுமே நம்ம இதே சும்மா ஓரளவுல இருக்கு ஓகே அம்மா இதே மாதிரி போறீங்களே என்னம்மா இதை அதுக்க போறீங்களே ஓகே நான் இதே வந்துட்டு அவிச்சு போட்டு வாழைப்பழம் வந்தோன்னே பாப்போம்மா என்னம்மா பாதியன்னு சொன்னா இப்ப வந்துட்டு எல்லாம் செஞ்சு முடிஞ்சதும் மணி புட்டு ரெடி ஆயிட்டு இப்ப அந்த மணி புட்டை நாங்க பாப்போம் கிட்ட கொண்டு காட்டுவோம் அப்படியே இங்க பாருங்க வாழைப்பழம் வச்சு நல்லா கிடக்கு வாழைப்பழம் ரெண்டு நாங்க கிடக்கு அங்க கடையில உனக்கு வந்து நல்லா இருக்கு ஓகே இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் சாப்பிடுறதுக்கு நாலு பேர் ஓ நாலு வேணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பேர் வெயிட் பண்ணிக்கோனீங்கன்னா ஓகே இப்ப அவைலுக்கு வந்து நாங்க கொடுக்கல இப்ப நாங்க சாப்பிட்டதான் வந்து நாங்க சாப்பிடணும்னு சொல்லி சொன்னா சரியில்லாம நீங்க உங்களுக்கு நடந்தது நீங்க என்ன நடந்து சேர்த்து போட போறவா இல்லையா அவங்க தாக்க பாத்து பண்ணிக்கலாம் நீ கூட சாப்பிடலாம் மஞ்சு பாப்போம் அப்படி நல்ல சாப்பிட்டா இருக்கணும் அமத்துப்படா நல்ல சாப்பிட்டா கூட பாத்தியா வாழைப்பழம் முன்னாடி எவ்வளவு காலங்கள் பிறகு வாழைப்பழம் சாப்பிடணும் காலங்களுக்கு பிறகு என்ன எப்பளவு சாப்பிடுவாங்க வெள்ளை அரிசி மா அந்த தனி அரிசி மாவுட இந்த உளுத்தம்மா போட்டது மணி புட்ட தேங்காய் மழத்துல சீனி போட்டு தேங்காய்ல கொஞ்சம் எடுத்து இதே மழைச்சிட்டு உண்மையா இல்ல அந்த ஒவ்வொரு தரும் அந்த பார்த்த எங்க வீடியோ பாக்குற ஜனங்கள் எல்லாம் கூடுதல நிறைய பேர் சொல்லலாம் பிரிசன் சாப்பிடுறத பார்த்தா தனம் தாங்க நல்லது கூடாது சொல்லுவோம் ஆனா அதே மாதிரி தானே அதை சொல்லியாக்க நானும் கொஞ்சம் யோசிச்சுதான் பாக்குறேன் சில சில சாப்பாட்டுக்கு இருக்கு இதே என்ன மாதிரி விருப்பமா நல்லா இருக்கிறதான் எப்படி சாப்பிடுறேன் வாழைப்பழம் கிடைக்கிற ஒரு விதம் ஒரு வித்தியாசம் போட்டு அந்த வீடியோ எடிட் பண்ணேங்க சொன்ன மாடிகள் அந்த வீடியோ எடிட் பண்ணிக்கல சாப்பிடுறதுக்கு வந்து அப்படி சாப்பிட முடியாது கணக்கை சாப்பிட முடியலேருந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டு வச்சுட்டேன்
ஆனா வீடியோ எடிட் பண்ணி பண்ணிக்கிறேன்னு அதை நான் சாப்பிடுறதுக்கு பார்க்க எனக்கு இன்னும் நான் சீர் இந்த வாயில ஒரு உடனே என்ன செஞ்சான் அம்மா சாப்பிடுவாங்க போடுவோம் புட்டு ரட்டி கழிஞ்சு சாப்பிடுற பசிக்கல உடனே வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வந்தான் அப்படி நல்ல டேஸ்டாக இருந்தா சாப்பிட இது வந்து நல்லா இருக்கு ஓகே கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிக்கணும் மறக்காம கவுண்ட் பண்ணுங்க நாங்கள் சொல்லக்கிற பஸ் டைம் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பெல் பண்ண கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்வோம் பை.